வணக்கம். இந்திரன் 2.0க்கு அப்புறம் ரஜினியோட அடுத்த படத்தை வந்து தனுஷ் தான் தயாரிக்க போகிறாரு, ரஞ்சித் தான் மறுபடியும் டைரக்டர் அப்படின்னு வந்து நேற்று ட்விட்டரில் தனுஷ் தெரிவிச்சிருக்கார். இது நேற்று ஃபுல்லாக ட்விட்டரில் பயங்கரமான ஒரு சென்சேஷனை உருவாக்கி இருந்தது. ஸோ இந்த செய்தியை நான் பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு செய்தியை ஷேர் பண்ணிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒன்று என்னென்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, கபாலி படத்தில் வந்து ரஜினியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, இந்த வயசில் 66 வயசில் வந்து அவரை கடுமையாக சண்டை போட வச்சுருக்காங்க, அவர் ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க, ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க, அதனால் வந்து தயாரிப்பாளர்களிடமிருந்து ரஜினியை மீட்டு அவரை வந்து ஒரு முதியோர் ஆசிரமத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். அது ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தோன்ற கருத்து என்னென்னா, இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி பாபா படம் வரும்போது இதுதான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு ரஜினி சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து இன்னமும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை ரொம்ப மோசமாகி சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். கிட்டத்தட்ட வாழ்க்கையின் இறுதிக்கே சென்று கடவுள் அருளால் மீண்டும் அவர் வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வந்ததுக்கப்புறமும் வந்து கபாலியும் 2.0வும் பேரலாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கபாலி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் மறுபடியும் அமெரிக்கா போயிருக்காரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த 66 வயது முதியவருக்கு வந்து ஏன் வந்து அவங்க குடும்பத்தார் ஓய்வு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து எவ்வளோ ப்ரொடியூசர் சம்பாதிச்சாங்க, நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தனுஷும் கிளம்பியிருக்காரு. அடுத்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ உண்மையாக வந்து நம்ம ஒரு மனிதாபிமானத்தோடு பார்த்தாக வேண்டிய விஷயம் இது. நாம் வந்து இத்தனை நாள் அவர் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ வந்து அவருக்கு 66 வயசாகுது, ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால் இருக்குது, இன்னமும் வந்து அவர் தொடர்ந்து நடிக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நாம் வற்புறுத்த முடியாது. அவருக்கு வந்து ஓய்வு நிச்சயம் அவசியம். இருக்க போகிற சில வருஷத்தில் வந்து அவர் முழுமையாக அவருக்கு பிடிச்ச ஆன்மீகத்தில் வந்து அவர் மனசை செலுத்தி அவர் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனையாகவும் இருக்கணும். உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆடியோவை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.